தடையோ. சகட யோகம். இந்த சகட யோகத்துக்கு குருவுக்கு 6/8/12 சந்திரன் மறைந்தால் அந்த ஜாதகனுக்கு சகட யோகம். குருவுக்கு 6/8/12 சந்திரன் மறைந்தால் சகடயோகம் உண்டாகும். இந்த சகட யோகத்தினால பார்த்தீங்கன்னா வண்டி இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இப்போ வந்து இதில் வந்து மறைஞ்சிருச்சு, குருவுக்கு 6/8/12 சந்திரன் மறைஞ்சா இவங்களுடைய ஆசைகள் அனைத்து, இப்போ என்ன மாதிரி ஆசைகள் படுவாங்க, வண்டி வாகனம், வண்டி, வீடு, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயங்கள், வண்டி, வீடு, அவங்களுடைய தொழில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைப்படும். அப்போ இந்த சகட யோகத்தில் குருவுக்கு 6/8/12 சந்திரன் மறைந்தால் மட்டும்தான் இது இருக்குது. எல்லாரும் உங்கள் ஜாதகத்தில் இது மறைஞ்சால் மட்டும்தான் இந்த யோகத்தை கொடுக்கும், அந்த யோகம் கொடுத்தால் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது, புரியுதுங்களா? அப்போ இல்லை, எங்களுக்கு குருவுக்கு சந்திரன் வந்து 7/7/10 இதுலலாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது, புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனம், வீடு, யோகம், இது எல்லாமே எப்போ அவங்க வந்து அப்போ எங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் வந்து பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலன், குருவோடைய பயிற்சி, சரிங்களா, அந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுடைய சந்திரன், இப்போ கோச்சார சந்திரன் இருக்குது, கோச்சார சந்திரன் 2.5 ஒரு முறை மாறும், 2.5 ஒரு முறை மாறும். அப்போ இந்த குருவும் சந்திரனும் இந்த அமைப்பில் எப்போ இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் எப்பவுமே இருக்கும். அப்போ இது இந்த விஷயங்கள் நடத்தவே முடியாதான்னு கேட்டால் அப்படி காரணம் இல்லை, அது வந்து இந்த சகட யோகங்கள் ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஆனால் குரு பெயர்ச்சியின் போது உங்களுடைய சந்திரன், நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த அமைப்பில் தாண்டி 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இதில் வரும் காலம் இந்த விஷயத்தெலாம் நீங்கள் அனுபவிப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய குரு பெயர்ச்சி நடக்கும் போது இந்த விஷயத்தில் இருக்கும்போது மட்டும் இதை நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தால் போதும், அப்போ தான் இது வேலை செய்யும், ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்னன்னா, இவங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கும்போது இன்பம் துன்பம் மாறி மாறி வரும், இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அப்போ இந்த மாறி மாறி வருது எதனால, இந்த குரு பெயர்ச்சி மாறும்போது இந்த பார்வையிலிருந்து சந்திரன் விடுபட்டுருவார். குரு பயிற்சி மாறும் வேறு விதத்தில் அடுத்த கட்டங்கள் மாறும்போது இதுக்குள்ளே சிக்கிக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கட்டத்தில் இவருடைய பார்வை இந்த சந்திரன் அமைப்பில் இருக்கும்போது மாறி மாறி விஷயங்கள் நடக்கும். அப்போ இன்பம் காலத்தில் இந்த வண்டி வாகனங்கள், எனக்கு வீடு, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் வாழும்போது இந்த கட்டத்தில் வரும்போது இந்த துன்பங்கள் அனுபவிப்பீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் அனுபவிப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும், வண்டியில் அடிக்கடி ரிப்பேர் கொடுக்கும், வீடு நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாமல் நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பண சேர்க்கை சேரலை, நம்மளுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருது, மருத்துவ செலவு வருது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த சகட யோகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பைரவரை வழிபட வேண்டும். பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த பைரவரை வழிபட்டா இந்த சகட யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்று கருத்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கும். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் வந்து யானை முடி இருக்குல்ல, யானை முடி மோதிரம்
ஆள் காட்டி விரலில் அணிய வேண்டும். விரலில் அணிய வேண்டும். இது உங்களுக்கு நற்பலன்களை தரும். புரியுதுங்க? மூன்றாவதா பார்க்கறது ஆதியோகம்.